ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடே நான் வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல சுகமாய் க்ஷேமமாய் ஆரோக்கியமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்பது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய சரித்திரம். இதை நன்றாய் வாசித்தால் தேவனுடைய ஜனங்கள் எப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள், அதன் நிமித்தமாக கஷ்டப்பட்டார்கள், ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்தார்கள், வசனத்தை ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், இதெல்லாம் நல்லா வாசிக்கலாம். இந்த 17 அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் ஊழியம் செய்கிற வார்த்தைகளை கண்டபொழுது அவர்கள் சிறைச்சாலையில் போடத்தக்கதான சூழ்நிலை வரைக்கும் வந்தது. ஆனால் அங்குள்ளதான விசுவாசிகள் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜாமீன் வாங்கி அவர்களை வெளியே கொண்டு வந்து அங்கிருந்து பெரையா என்கிற பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். அங்கே போன பிறகு அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார், பெரையா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பவுலும் சீலாவும் சொன்ன வசனங்களை அவர்களுடைய மனவாஞ்சியாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் ஆசையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். எவ்ரிடே காலை மாலை எந்த நேரம்லாம் கிடைச்சதோ தினந்தோறும் வேத வாசிகளை ஆராய்ந்து பார்த்ததுனாலே தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். பொதுவாக தெசலோனிக்கே சபை என்பது ரொம்பவும் விசேஷமான அப்போஸ்தலனாகிய பவுலினால் ரொம்ப பாராட்டப்பட்ட சபை. அந்த சபையை காட்டிலும், அந்த சபையில் உள்ளவர்களை காட்டிலும் வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்த, தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்த பிரையா பட்டணத்தார் அவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்களா, இன்னும் அழகா சொல்லியிருக்கு, அதனால் அவர்களில் அநேகம் பேரும், அவர்களில் அநேகம் பேரும்னு சொன்னால் யூதர்களாயிருந்தால் அநேகம் பேரும், கனம் பொருந்திய கிரேக்கர்கள் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அதாவது அவிசுவாசிகளாயிருந்த யூதர் அல்லாத மற்றவர்களும் கூட இந்த வசனத்தை தியானித்து பார்த்தபொழுது மனோவாஞ்சாய் ஏற்றுக்கொண்ட போது நற்குணசாலிகளாய் அவர்கள் மாற்றப்பட்டதினாலே கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் கூட விசுவாசித்தார்கள். அப்படியானால் கர்த்தருடைய வசனம் எவ்வளோ விசேஷமான தெரியுமா? இந்த வசனத்தை மட்டும் நம்ம ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மாத்திரமல்ல, வாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ள, மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாம் சங்கீதத்திலே சொல்லியிருக்கு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் அதை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேத வசனங்களை தியானிக்கிறவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களை போல் இருப்பார்கள். நீங்களும் நானும் அப்படி காணப்பட இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் தியானத்தோடு ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். நற்குணசாலிகளாய் தெசலோனிக்க பழசபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் காணப்பட எனக்கும் உங்களுக்கும் இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நற்குணசாலிகளாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் எங்களுக்கு சொன்னீரே. உன்னுடைய வசனம் சத்தியம். இந்த சத்தியத்தை கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை மனோவாஞ்சியாய் தியானிக்கிறதுனாலே கர்த்தாவை எங்களுக்கு ஏற்படுகிற நன்மை என்ன என்று பார்க்கிறோம். நாங்கள் நற்குணசாலிகளாய் இந்த உலகத்தில் வாழ எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். இந்த நாமத்தை மேம்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வசனத்தை வாசிங்க, வசனத்தை நேசிங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தின் மேல் வாஞ்சையாயிருந்தால் நற்குணசாலிகளாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி திஸ் மார்னிங். Again and again and again and again. Amen.